தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை உருவாகியுள்ளது. இதனால் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. கடந்த 3 நாட்களாக 2000-க்கும் மேற்பட்டோர் தினசரி பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் அத்தியாவசியமற்ற பணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் லாக்டவுன் போன்ற கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்ற செய்தி உலா வருகிறது. இந்த நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் டாஸ்மாக் பார்கள், திரையரங்குகள், வழிபாட்டு தலங்களை மூடக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது.